எக்ஸ் முட்டாய் இதுதான் ஓ எக்ஸ் முட்டாய் ஷோ இதுதான் அம்மா. ஹாய் ஹலோ வணக்கம், எக்ஸ் முட்டாய் ஹோட்டா சீதா சீசன் 2. பக்காட்டிப்பூ அப்படின்ற ஒரு மூவி டீம் இருக்காங்க. அவங்க அந்த படத்தோட டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் மிஸ்டர் ரேவன், அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் லிரிசிஸ் கௌசல்யா, ஆக்டர் சாந்தினி, டிஓபி நந்தகுமார் அண்ட் தினேஷால எல்லாம் மூல முடுக்கலையோ தேடப்படுற ஒரு கொமெடியன் சொல்லலாம் நம்ம ஆதித்யா இருக்காரு. ஹலோ வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாக்காட்டி பூ அந்த பேர் ஏன், அந்த படத்துக்கு அந்த பேர் தான் இருக்கணும், ஏன் நீங்க யோசிச்சீங்க? கேள்வியா? உங்களுக்கு தான் டிரெக்டர், நீங்க தானே? ஓகே, பாக்காட்டி பூ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வருது, இங்கிலீஷா படம் இந்தியா படம் நிறைய வருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து சில படம்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன் ரேண்டமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ், படம் இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்படாதவங்க, இன்னமும் ஒரு படம் பேர், இன்னமும் ஒரு படம் பெரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 மறதியான விஷயம் நிறையவே இருக்கு. ஏன்னா நிறையா படம், ஸோ எத்தனை படத்தை தான் அவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைட்டிலே வந்து கேட்சியாக இருக்கணும், டைட்டிலே வந்து என்னடா பாக்காட்டி போன ஒரு படமா, ஒரு ரிஜிஸ்டர் ஆகுதுல்ல, அதுக்காக வந்து ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், படத்தை பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு ஒரு ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, ஏன் பாக்காட்டி போகுது. ஸோ பார்க்காம போகிறது வந்து படத்தை பார்த்தா தெரியும், தெரியும் அப்போ படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கான ஆன்சர். இன்னொரு கொஸ்டின், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசருமே கூட, அண்ட் இந்த படத்தை வந்து யோசிச்சோன்னே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடணும்னு ஏன் தோணுச்சு? நானும் என்னுடைய இன்னொரு பார்ட்னர் இருக்காரு பவின் ரீமன், ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, எனக்கு வந்து படம் என்னோட டைம் வந்து என்னென்னா, நம்ம வந்து பார்ட் டைமாக தான் செய்கிறோம் இந்த படத்தை, படம் இண்டஸ்ட்ரி என்னோடய டீமும் சரி நானும் சரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு கமிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஃபஸ்டரான ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க, ஓகே இந்த குறுகிய டைம்குள்ளே படத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அதோட சேலஞ்ச் லிமிட்டேஷன் தெரியும், கண்டிப்பாக படம் நிச்சயமாக மினிமமாவது ஒரு 9 மாதம் 10 மாதம் போகும். ஸோ அதனால் வந்து அந்த கமிட்மெண்ட்டை வந்து நான் ஒரு ப்ரொடியூசரை கொடுத்து வெயிட் பண்ண வைக்க வேணாம், ஸோ நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து என்னென்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கேன், ஸோ கடவுள் அருளால் நிச்சயமாக ஓடிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக பணத்தை போட்டால் எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு தாட் இருந்துச்சு, சரி நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணது. ஆனால் என்னுடைய இன்னொரு ப்ரொடியூசர் பார்ட்னர் பவின் ரீமன், அவர் இன்றைக்கி இங்கே வரல, அவரும் சேர்ந்து தான் பண்ணிடுவோம். முழுமையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, நான் அவங்களை மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, தி வில்லிங் டு லேர்ன், அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கு, பட் ஒரு வழி தெரியல, எப்படி போனால் என்ன செய்யணும் எதுவுமே தெரியல. பட் அவங்கக்கிட்ட வந்து ஒரு துடிப்பு இருந்துச்சு, நான் கற்றுக்கணும், இது ஏதாவது நான் செய்யணும்னா எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது, தென் நான் என்ன பண்ணேன், சரி ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் வந்து அவங்ககிட்ட போயிட்டு பேசினேன், பர்சனலாக போயிட்டு நான் நந்தா கௌசல்யெல்லாம் போய் பார்த்தோம், அவங்கள பேசணும், அவங்ககிட்ட வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபயர் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஆனால் எப்போ ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கண்ணே, நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, தென் இன்னும் ஒரு 1 to 2 மந்த்ஸ் என்ன பண்ணேன்னா, சரி அவங்களை கால் பண்ணணும், ஸ்டூடியோவுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணணும், சரியா இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க, இந்த விஷயத்தை நீங்கள் கற்று எனக்கு ஒரு ப்ரோக்ரஸ் காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ரஸை வந்து அழகாக காட்டினாங்க. ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, சரி மாணவர்களை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. என்ன விஷயம் பண்ணீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பார்க்கறப்ப?
ஓகே அபார்ட் ஃப்ரம் லிரிசிஸ் நான் வந்து ஏரியா ஒர்க் பண்ணேன் செட்டில் என்ன அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷூட்டிங் வந்துட்டாலே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறையா ப்ரெஷர் இருக்கும் நிறையா லிமிடேஷன் இருக்கும் டைம் லிமிடேஷன் லொக்கேஷன் லிமிடேஷன் ஆர்டிஸ்ட் மெம்பர்ஸ் லீடாக வந்துடுவாங்க டெக்னிக்கல் குரூப் லீடாக வந்துடுவாங்க ஸோ இதெல்லாமே தேர்ஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் யூ அண்ட் இதெல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அந்த எனர்ஜி இட்ஸ் லைக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஃபன் தான் ஜாலியெல்லாம் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் யூ கீப் லாஃபிங் அண்ட் ஆட் ஃபன் அலோட் பண்ணி அதே தான் ஃபன்னாக இருக்கும் ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் பிரதர்ஸ் ஸோ பிரதர்ஸ் கூட இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க லைக் வந்து அக்கா இந்த சீன் நல்லா இல்லை இந்த சீன் நல்லா பண்ணுங்கக்கா இன்னும் கொஞ்சம் கூட பண்ணுங்கக்கா ஸோ அங்கேருந்து வந்து ரொம்ப வந்து ஊக்குவிப்பு கொடுப்பாங்க ஸோ அதுவே ரொம்ப வந்து இன்னும் கூட செய்யணும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் டக்குன்னு சிரிச்சிருவோம் உன்னோட சரியான சேட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டாங்க பாய்ஸை பற்றி அடிஷ்னலாக என்ன சொல்கிறேன்னு தெரில பட்டு ஒரே ஒருத்தர் சொன்னாதியா என அவங்க எனர்ஜி தான் அது மெசிவ் என்ன கேட்டிங்கன்னா பிகாஸ் நம்ம லைட் ஷூட்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து லேட் நைட்டு அண்ட் தென் ஃபார் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷூட்டை வந்து அவுட் ஆஃப் கேரளா தான் நம்ம முடித்தோம் ஒரு 90% ஷூட் வந்து அவுட் ஆஃப் கேரளா தான் வச்சோம் செருமானில் ஸோ மோஸ்ட்லி ஷூட்டிங் வந்து சத்யர் சண்டே தான் நம்மளுக்கு நடக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க சில பேர் வந்து டிகிரி என்ஜிஓ அவங்களோட டிப்ளமா ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ரைடே நைட் ட்ராவல் பண்ணுவோம் திருப்பி சண்டே நைட் நம்ம கம்பேர் பண்ணுவோம் திருப்பி அவங்க மண்டே வந்து காலேஜஸ்க்கு போகணும் பட் இவ்வளோ இருக்கிற ஸ்ட்ரகிள் தி ஸ்டில் மேனேஜ்டு அந்த ஒரு எனர்ஜி வந்து த்ரூ அவுட் த மூவி கொடுத்தாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கும் சம்டைம்ஸ் ஒரு பெரிய எனர்ஜியாக இருந்துச்சு அட் த சேம் டைம் வந்து ஆக்சுவலி வேலை எப்போ வந்து நம்ம நினச்சபடி நடக்கும்னா வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து வில்லிங் டு லேர்ன் ஸோ அது வந்து அவங்ககிட்ட நிறையா இருந்துச்சு ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது தே வில்லிங் டு லேர்ன் வில்லிங் டு அக்செப்ட் அண்ட் தென் அதை அப்படியே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த வேலை வந்து சொல்லமாக முடிஞ்சிச்சு ஸோ அதுதான் ஆக்சுவலி அவங்க கேட்டிங்கன்னா எனர்ஜி வந்து மேசிவ் அவங்க பாய்ஸ்னா நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க லைக் 80% ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் நீங்கள் ஃபுல்லாக 80% பாய்ஸாக மட்டுமே இருக்குது வருத்தமாக இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை இல்லை இப்போ வருத்தமா இல்லை தப்பான கேள்வி இல்லை ஹீரோயின்லாம் இருக்காங்க ஸோ அதனால் கேர்ள்ஸ் போகிறாங்க பெருசாக பட்டு ஒர்க் வந்து பாய்ஸாக தான் எடுக்கிறதும் சரி எடுத்து வைக்கிறதும் சரி உங்களுக்கு தெரியும் ஒரு கேமரா எக்யூப்மெண்ட் நம்ம கரெக்டா ப்ராப்பரா பார்த்து எடுத்து வைக்கணும் தூக்கணும் இங்க வச்சு இந்த சீன்லேருந்து மாத்து மாத்தும் போது ஐ திங்க் டைம் கரெக்டாக இருந்துச்சு அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சாங்க அண்ட் தென் நம்ம இப்போ ஜாமான் எடுத்து நம்ம வச்சுட்டு திருப்பி ஒர்க் வச்சு அசிஸ்டன்ட் கேமராமேன்னா இப்போ அவங்க கேமரா எடுத்து வேறு இடத்துல நான் சொல்கிறேன் எங்களில் வச்சுட்டு அவங்க அந்த லென்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு அங்கே ஒரு டைட்னஸ் இருக்கும் பாடி வாய்ஸ் நம்மளோட ஃபிசிக்கல் வாய்ஸ் பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நம்ம சீனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ ஐ திங்க் தி மேனேஜ்ட் வேலை நம்ம மெயினாக வந்து எல்லாமே சினி எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்த்தோம் ரொம்ப ஹெவி டியூட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ அதை வந்து ஸ்டாலிருந்து பிகாஸ் நம்ம ஸ்டுடியோவில் வி கோட் அ ஸ்டால் ஸோ அதுலேருந்து கொலெக்ட் பண்ணி அந்த செக்லிஸ்ட் பண்ணி நிறையா பார்ட்ஸ் இருக்கும் அதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் மாற்றி அதுக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணி ஸோ ஆக்சுவலி ரொம்ப மேசிவான ஒரு ஒர்க் படத்தில் இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை ரொம்ப சுலபமாக காட்டினேன் சிம்பிள் வெரி கஷ்டமான ஒரு வேலைக்கு சுலபமாக அவங்க செய்கிற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம் நான் போவேன் இவங்க 2 மணிக்கு வந்துடுங்க டே அப்படின்னு சொல்லுவாங்க டே வந்துடுவேன் அதுக்கு முன்னமே அவங்கெல்லாம் வந்து எல்லாம் செட் பண்ணி நாங்கள் வந்தோன்னே என்ன செய்யணுன்றதை செட் பண்ணிடுவாங்க கேமராமேன் என்ன செய்யணுன்றதை செட் பண்ணிடுவாங்க டைரக்டர் என்ன செய்யணுன்றதை செட் பண்ணுவாங்க இட்ஸ் லைக் அ ஃப்ரேம்லாம் நீ போயிட்டு நான் போயிட்டு ஓரத்தில் நின்றுட்டு டிஓபி சொல்கிறது டைரக்டர் சொல்கிறது ஏடி சொல்கிறதுலாம் கேட்டுட்டு ஸோ பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும் எந்த வகையில் நான் போயிட்டு ஓதிச்சுன்னா சில எப்படியான ஜாமான் தூக்கம் வரலாமா அப்படின்னு இப்போ வேணால்
டே நீங்கள் அங்கே இருங்க மேக்கப் தான் போட்டீங்க. ஸோ அந்த கஷ்டமான விஷயம் எல்லாமே கஷ்டம், பட் தே டெலிவர் இன் அ வெரி ஈஸி. ஸோ டீம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட்டிவான டீம் ஆகும். உங்களுக்கு அடுத்த கேள்வி, இப்போ உண்மையிலே உங்களுக்கு தான் கால் பண்ணுறேன். ஓகே, இந்த உங்களோட கேரக்டரை பற்றி சொல்கிறப்ப இந்த படத்தில், ஸோ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் எப்படி முதல்ல உள்வாங்கிக்கிட்டீங்க? வாங்கவே இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகியாக நடிக்கிறதே வந்து நம்மளால் இன்னும் இவ்வளோ பெரிய திரைப்படத்தில் வந்து கதாநாயகியாக நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்ததே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கதையை வந்து சொன்னாங்க, கதையை ஃபுல்லாக கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து மைத்திலி. ஸோ மைத்திலி, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த பேர். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கதை ஃபுல்லாகவே வந்து மைத்திலின்ற கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே கதை கடைசி வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நிறைய இருக்குது. ஒரு ஹீரோயின்ஸ்னால் வந்து அழுகணும், அழுவ சொன்னால் அழுகணும், அதுக்கப்புறம் வந்து சிரிக்க சொன்னால் சிரிக்கணும், அதுக்கப்புறம் வந்து கோவப்பட சொன்னால் கோவப்படணும். ஸோ எல்லாமே வந்து செய்யணும். ஸோ அதை வந்து என்னோடய டேரக்டர் வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எஸ் நான் எதுவுமே வந்து எனக்கு தெரியும்னு நான் சொல்லலை, எதுவுமே தெரியாமல் ஜீரோவாக தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து என்னோடய இயக்குனர் தான் வந்து எனக்கு வந்து அழகாக ப்ராப்பராக ரிஹர்சல்லாம் வச்சு அது மூலமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்கே நாங்கள் போனோம். ஸோ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட அனுபவம் அனுபவம்னு சொல்கிறத விட இதில் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய 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 கற்றுக்கிட்டேன் நான். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபிலம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த சினிமா துறைக்குள்ளே நம்ம வரும்போது வந்து எதுவுமே வந்து அங்கே வந்து கற்றுக்கக்கூடாதுன்னு வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அவர் இங்கே இல்லை, அவர் பேர் வந்து நந்தகுமாரன் நாயர் நினைக்கிறேன், ஃபுல் நேம் தெரில. எதுவுமே நம்ம வந்து அங்கே போய் கற்றுக்கக்கூடாது, கற்றுக்கிட்டு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் நான் சொல்ல, அவர் சொன்னார் அவர் இங்கே இல்லை. எல்லா கலைஞர்களுக்கும் போய் பொருந்த வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். கௌசல்யா, இந்த படத்துல வந்து நீங்க லிரிக்ஸ் நிறைய பாட்டு, ஒரு சாங்க்கும் அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி டைரக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுங்க. ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சு டைட்டில் வச்சதுலேருந்தே நான் கூடவே தான் இருந்தேன். ஐ நோ கதை எப்படி வரப்போகுது, ஸ்கிரிப்டை எப்படி வரப்போகுது. ஃப்ரம் த இன்ட்ரடக்ஷன்லேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து எண்டிங் வரைக்கும் கன்க்ளூஷன் வரைக்கும் எனக்கு தெரியும் வாட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அவங்க சீன் எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் லிரிக்ஸ், பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த சிச்சுவேஷன் எப்படி வரும் அப்படின்னு. மூணு பாட்டுக்கு போய் சொல்கிறேன். அண்ட் ஸோ வென் ஹி கம்ஸ் தென் எக்ஸ்பிளைன் டு மீ த சீன், அது கரெக்டாக மேட்ச் ஆனிச்சு. ஸோ பிகாஸ் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கம்யூனிகேஷனாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாஸ் டு சொல்ல. நீங்கள் கடை கடையில் எழுதிங்க. ஓகே, அண்ட் ஆதி உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்களோட கேரக்டர் வந்து டிரெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணிச்சு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறது? அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும், அது ஒரு அறிமுகப்படுத்தினீங்களா காமெடியன், அதுக்கு எனக்கும் நாட் ஈவன் க்ளோஸ் டு பீங் காமெடியன். இப்போ இது எல்லாமே வந்து அமைச்சது டேரக்டர் தான். நீங்கள் டைலாக் பார்த்தாலும் சரி, நான் எப்படி ஒரு கேரக்டர் செய்யணும் அப்படின்னு அப்போ சொல்லிடுவாங்க. சாந்தினி சொன்ன மாதிரி ரிஹர்சல் பண்ணுவோம், இப்படி தான் டேப் நீங்கள் செய்யணும், இப்படி தான் உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அதை வந்து அப்புறம் கேமரா முன்னாடி நிற்கிறப்ப டிஓபி சொல்லுவாங்க, பத்தில் டே இன்னும் கொஞ்சம் தான் செய்யும். இதெல்லாம் போட்ட பிறகு தான் அந்த காமெடியன் அப்படின்னு ஒன்று உருவாங்க. எல்லாம் அவங்களோட மூலதனம், அதில் உள்ள டைலாகும் சரி, அதில் உள்ள எல்லாம் பார்ப்பாங்க. நல்லா இல்லை டே நீங்கள் திருப்பி செய்யணும். வார்த்தைகள் புதுசு இப்ப சொல்லுவாங்க டைட் அப்படின்னாங்க, எல்லாமே கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துலேயும் அவங்கெல்லாம் சலிச்சிக்காமல் அப்படி ஒரு அமைப்பு கொடுத்தது தான் இந்த ஃபைனல் ரிசல்ட்டில். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே கஷ்டம், எல்லாமே புதுவார்த்தை, எதுவுமே சரியாக தெரியாது. இப்போ செல்ஃபி எடுக்கிறதும் கொஞ்சம் குறவு. இப்போ செல்ஃபியே வந்து இங்கே கேம் இந்த பாக்கட்டிப்ப படத்தில் வந்து தான் நான் செல்ஃபியோட பின்னர்த்தமே கண்டுபிடிச்சேன். நான் செல்ஃபி எடுப்பேன் நல்லா இருக்கிறது,
இப்படி செல்ஃபி எடுக்கிறான், 100-150 செல்ஃபி எடுத்த பிறகுதான் அதுல ஒரு செல்ஃபி நல்லா விழுதுன்னு எனக்கு அன்னைக்குதான். சோ அதே மாதிரிதான் படம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எல்லாமே. நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே எனக்கு கஷ்டம், எல்லாமே சேலஞ்ச். அந்த அமைஞ்ச டீம் வந்து ஒரு அருமையான டீம். ஏன்னா படத்துக்கு முன்னமே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு கிடைச்ச ரோலை தவிர்த்து இன்னொரு ரோல் கொடுத்தத நான் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி இந்த ரோல் சொல்லுவாங்க. இல்ல அவருக்கு நம்ம ஐடியா இருக்கு. இல்ல நீங்க அதை சொல்லுங்க. வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியல எந்த ரோல். இந்த ரோல் தான் எனக்கு, நானே அவர் ஒன்று கொடுப்பாரு அப்புறம் மேற்கொண்டு நான் ஒரு இம்ப்ரோவைசேஷன் ஒரு இன்புட் ஒன்று ரோலை தவிர்த்து வேற எதுவும் போட்டிருக்க முடியாது. சந்தேகம் தான், வில்லன் கேரக்டர் ஒன்று இருந்துச்சு அதில் அவர் அடிச்சு கிடிச்சு நான் எடுப்பார். நான் அப்படி தேடி இருக்க மாட்டேன், ஷர்ட் உடம்பு இப்படி தேடி பண்ண தவிர உள்ள வந்து. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, நீங்க கேட்டீங்க இந்த 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 ரூலை தாண்டி வேற என்ன ரூல் செஞ்சிருப்பீங்கிட்டு. பட் என்னோட பாயிண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் லெஸ் ஆஃப் தட். இந்த இவரோட கேரக்டர், படத்துல இல்ல கேரக்டர், இவரை தவிர்த்து வேற யாரும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இருக்குமான்னு தெரியும். இவரோட கேரக்டர் பிகாஸ் காமெடியன் தான், காமெடி பண்றாரு தான். பட் பிசைட்ஸ் காமெடி வந்து அவர் ஆக்டிங்கும் வந்து காமிச்சிருக்கா, ப்ரூவ் பண்ணிருக்காரு சில சில இடத்துல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கம்ப்ளீட் இல்ல அவருக்கு நிச்சயமா ஒரு இருக்கு, நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா. நீங்க இந்த படம் பார்க்கும் போது நீங்க எக்ரி பண்ணுவீங்க, சரி உண்மையை தான் சொல்லியிருக்காங்க, நாங்க இங்க மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லுவோம், அதுக்காக இங்க வரல. கண்டிப்பா ஒரு பொருள் ஃபியூச்சர். அண்ட் அவரோட டைமிங், டயலாக்ஸ், டைமிங் ஜோக்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாவே இருக்கிறது தான். இவரும் சரி அவங்களும் சரி, நான் ரெண்டு பேர்ட்டையும் வந்து பர்சனலா பேசும்போது என்ன எனக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, இவங்க வந்து இப்ப இந்த டர்பார் பண்ணிக்கலாம் ட்ரெய்லர் ஓடி இருக்கு, நிறைய சினிமாஸ் இப்ப எஸ்ட்ரோல ஓடிட்டு இருக்கு, யூடியூப்ஸ் ஆட்ஸ் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்பயே பீப்புள் அப்ரோச்சிங், ரேண்டம் பீப்புள் இப்பயே, ஏ நீங்களா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா, அந்த லெவலில் இருக்கு. நேற்று வந்து காட்வின்ட்ட பேசினேன், எஸ்டர்டே நைட் ஐ மெட் காட்வின், அவர்கிட்ட வந்து ரேண்டம் பீப்புள் கமிங் இன் அப்ரோச், உங்களை நான் பார்த்தேன் டர்பார் பண்ணுக்கு, உங்களுக்கு நான் சினிமா உங்களுக்கு தேட்டரில் பார்த்தேன் ட்ரெய்லரு, உங்களோட ஃபோட்டோ எடுக்கலாமா, உங்களோட பேசலாமா. லைக் வாட் ஐ எம் சீயிங் இஸ் அந்த சக்ஸஸ் வந்து எங்கன்னா இவங்களோட ரெண்டு பேரோட அந்த காமெடி தான் அங்கே பதிஞ்சிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு இப்போ நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா காமெடி யாராச்சும் பண்ணால் நம்ம சிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்சிடும். அவங்க ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் அக்செப்ட் பண்றதை தாண்டி முதல் வந்து காமெடியை தான் அக்செப்ட் பண்ணுவோம். ஏய் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈஸிலி அட்டாச் பண்ண முடியும், எஸ் சிரிச்சிருவோம், சிரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து இப்பயே வந்து ஒரு நல்ல ரிச் இருக்கு. இது வந்து என்னோட பார்வையில நான் பார்த்தேன். அட் த சேம் டைம் வந்து காட்வின்ட்ல இருந்து எடுத்த ஃபீட்பேக் டே ஃப்ரெண்ட்னா டர்பார் டைம்ல சொன்னார், எப்படியோ பேர் பிஎம் பண்ணாங்க ஜி, அது நீங்களாச்சு நீங்களாச்சு நீங்களாச்சு. ஸோ ஸோ அந்த ஒரு கேப்சர் வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அவங்க அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பிக்கோலோ கேஃபேக்கு ரொம்ப நன்றி. இந்த சாப்பாடோட பேர் வந்து ஹெல் ஃபயர். என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த சாப்பாடுல? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் லைட்டா வரைக்கும் லைட்டா அவ்வளவுதான். நீங்க சாப்பிடுறப்ப உங்களுக்கே தெரியும். ஜி சாப்பிட்டு பாருங்க ஜி, அங்கிருந்தா ஒண்ணு ரெண்டு எபிசோட் இது சீன படிப்பு இல்ல ரைட்டா செய்யறது பத்தி அப்படிதான் வரும். நீங்க தான் சாப்பிட்டு அப்ப நீங்க தான் சாப்பிட்டு கேளுங்க இல்ல ஹோஸ்ட் நீங்க செய்வோம் சீஸ் சனி செய்வோமா? ஆமாவா இந்த செக்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறப்ப கேள்வி கேட்டுருவோம் போத. ஸோ நீங்க வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து உங்க வாயில போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கு பதில் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு நல்ல கேட்டுக்கிட்டே போவோம். அங்க இருந்தா முதல்ல காட்டிடணும் எப்படின்னு அவர் அவர் ரெடி ஆயிட்டாரு. நீங்க ட்ரை பண்ணுங்களேன் கடைசி குரு இங்க வரவே போறாது. என்னடா நான் இருக்கேன், நான் தான் நான் இருக்கு நானா தான் எப்படி பார்த்தாலும் வந்துரும். क्वेश्चंस கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. முத பாதிப்பு எனக்கு அமை இருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான கார்ட்டூன் என்னது? சாப்பிட்டு சொல்லுங்க. மோ சாப்பிட்டு கார்ட்டூன்
எடுக்கிற டைம்ல யோசிச்சலாங்க எனக்கு தெரியாது உரைக்காது தானே மைனஸ் தான் போட்டிருக்கேன் அந்த மைனஸ்ல தான் உரப்பே இருக்கான் அது மஸ்ட் ஒரு சின்ன டைனோசர் வளர்ந்து ஒரு பெரிய டைனோசர் ஆகும் ஸோ ரொம்ப பிடிக்கும் அந்த அதுவும் பிடிக்கும் லயன் கிங்கும் பிடிக்கும் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதை ஸ்டாப் பண்ணுறேன் அடுத்தது நீங்க பொறுப்பு இல்லை தன்வினை என்ன நாம் பெற்ற இன்பம் யாம் பெற்ற இன்பம் உங்களுக்கு வேணாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை நான் சட்டத்துக்கு இப்பயே வேண்டிட்டு சைவமாயிடலாம் உங்களுக்கு நினைக்கிற ஒரு ஊரு எதுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிநாடு வெளிநாட்டுக்கு எந்த எந்த ஒன்று விருப்பப்படுறது ஏன் போக போறீங்கன்னு கேட்டீங்க எனக்கு அந்த பிளானே இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம நாட்டுலேயே தாய்மல்ல இருந்துட்டு என்ன சாதிக்க போனோமோ சாதிச்சு அதுக்கப்புறம் போனாலும் ஒரு பிளான் அந்த கூலியோட ஒரு ஜாஸ்தி ஆகுது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி அது வெக்கேஷன் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் போகலான்னு ஒரு பிளான் பட் இப்போதைக்கு உண்மையான ஒரு ஆள் யாரு அவங்க செஞ்சதுல உங்களுக்கு உண்மையிலே பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு காமிக்கணும் எனக்கு மட்டும் சொல்லும்போதுட்டே யோசி என்ன செஞ்சாரு நிறைய இருக்கு எதுன்னு சொல்றது பக்கத்துல உட்காந்துருக்கு இப்ப எக்ஸாம்பிள் இப்ப முத கூட வந்தோடய வந்து நீங்க எப்படி இருக்கீங்க இன்சிடென்ட் ஞாபகம் இல்லை நிறைய இருக்கு இன்சிடென்ட் பட் ஆக்சுவலி ஆப்வியஸ்லி இவர் தான் டேஃப் ஐ மீன் ஆதி டேஃப் இவர் தான் பட் என்ன ஒரு விஷயம் எனக்கு அது என்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து செஞ்சு காட்ட முடியும் இந்த ஒரு அளவுக்கு வர முடியாது பட் என்னன்னா ஒரு ஜோக் கூட
ஆஃப் கேமரா, ஆஃப் கேமரா பண்ணுவோம். நம்ம வந்தோடனே வந்து ஒரு ட்ரீட் பண்ணுவோம், கலம்பருமனுக்கு ஒரு ஒரு க்ரீட் பண்ணிட்டு போகல. ஸோ அந்தமாரி பண்ணும்போது இவர் கூட பேசும்போதே வந்து அவர் ஒரு ஜோக் சொல்லுவார், அது வந்து கொஞ்ச நேரம் சென்று தான் நம்மளுக்கு அது வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். பிகாஸ் ரொம்ப நேச்சுரலாக சொல்லிடுவார். எப்படி இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்கேன், ஆனால் நல்லா இருக்குன்றதே வந்து ஒரு காமெடியாக சொல்லிடுவார். அது அப்போது அது வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம பூத்தா நிற்போம் அந்த இடத்துல. ஸோ தனியாக பேசுறது நல்லது அவர் கூட, இல்லை நல்லா இல்லையா அந்தமாரி இருக்கு. இல்லை நீங்கள் கேட்டோடனே ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணிச்சு, அதே சொல்லிடுறேன். ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப பெரிய மெமரினால யூபிஎஸ் சார் பரிச்சை நாளையே கிடச்சிச்சுல, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ். ஏன்னா அப்படி சொல்றது உதாரணத்துக்கு எனக்கு அந்த பையன் ஞாபகம், அவர் பேர் சதீஷ். பரிச்சு முடிச்சுட்டு வெளியே ஆகுறப்ப அந்த பையன் பேசுறான், ஏய் இந்த கேள்வி என்ன போட்டேன் அப்படின்னா, அங்க அம்போன் மாதிரி வேற என்னமோ ஒரு வார்த்தை இருக்கு அதுதான் நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பையனெலாம் பேசுகிறாங்க அம்புன் தான் சரியான வார்த்தை, அப்பயே உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு தவறு அங்கே இருக்கு. இப்படி அவங்க ஒரு 10 டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க, எல்லாமே தவறு நான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஏ தான் கிடச்சிச்சு. புரியுதா? ஏன்னா நான் அந்த ரிசல்ட் வரப்ப நான் எதிர்பார்த்தேன் ஒரு ஏ கூட இருக்காது போல. ஏன் காலையில் வர என்னோட நெருங்க நண்பன் சொல்லிட்டான், கவலைப்படாத மச்சான் எப்படியும் நம்மளுக்கு ஏ இருக்காது. அதுதான் நண்பர்கள், அது வந்து ஒரு ஸ்வீட்டான மெமரி. அது இன்னொரு அப்டேட் இருக்கு, யூபிஎஸ்எல்ல மட்டும்தான் ஏ கிடச்சி வருது. பேசுனீங்க இப்படி அவர் ஆக்சன் சொல்லுங்க. டைரக்டர் சார் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்சன் அவர்தான். いや நீங்க சொல்லுங்க. ஏடி சொல்லுங்க. ஓகே. 3 2 1 ஆக்சன். ஹஷ்வி இன்னொரு வாட்டி நீ பேசின ஐ will kill myself. பாக்குறியா? 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 ஓங்கி அடிச்ச 100 டன் வெயிட்டா? பாக்குறியா? பாக்குறியா? ஓகே இவ்வளவு நேரம் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் தள்ளி விடலாம், கொஞ்சம் காரமாக இருந்தாலும் காரசாரமாக இருக்கும், ரொம்ப காரம் அழகாக முடிஞ்சிருச்சு, அழகாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்க்காட்டி இப்போ இந்த படத்தை பற்றின சில வார்த்தைகள், ஏன் இந்த படத்தை பற்றி தேட்டரில் பார்க்கணும் டிரெக்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பார்க்காட்டி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி தான் படத்தை எடுத்திருக்கோம். அண்ட் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணாலும் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து படத்தை பார்க்கணும். முகம் சுளிக்காத ஆபாசமான எந்த விதமான தப்பான காட்சி எதுவுமே இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க படத்தை. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து 80% ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஒரு படம். இந்த படத்தோட வெற்றி வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து தூண்டும் இந்த இண்டஸ்ட்ரியூலுக்கு போகிறதுக்கு. நிச்சயமாக அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு, எங்கள் பகுதியை நாங்கள் செஞ்சுட்டோம். அடுத்து நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் கொடுக்குற அந்த அந்த ஒரு சப்போர்ட் தான் வந்து நிச்சயமாக அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போவோம். 5 மார்ச் பாக்கட்டுப்பு திரைப்படத்தை
பார்க்க மாட்டாங்க. ஓகே நான் சொல்லலாமா? ஓகே, இந்த வேலையில் வந்து எக்ஸ் மிட்டாய் டீமுக்கு வந்து எங்களோட பெரிய நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வரணும். ஸோ அதை வந்து நம்ம டீமுக்காக செஞ்ச எக்ஸ் மிட்டாய்க்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வி தேங்க் எக்ஸ் மிட்டாய். சப்ஸ்கிரைப் அரைச்ச ஒரு ஆள் சொல்லுங்க. எக்ஸ் மிட்டாய் HACKS MITTAI எக்ஸ் மிட்டாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து அவரே சொல்லிட்டாங்க அந்த பெல் ஐக்கனை ஒட்டுங்க, அப்பதான் எங்க நோட்டிபிகேஷன் வரும். நாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம்.